ஜோனத்தன்கிறது ஒரு கடல் பறவை. கடல் பறவைகள் பொதுவாக எப்பெல்லாம் பசிக்கிறதோ அப்பெல்லாம் கடலில் போய் மீன் பிடிச்சி சாப்பிடும். ஒரு நாள் இந்த ஜோனத்தன் நினைக்கிறது, எவ்வளவு நாளைக்கு தான் இந்த மாதிரி மீன் பிடிக்கிறதும் படகு மேலே உட்கார்றதுமா இருக்கிறது? இந்த வாழ்க்கை போர் அடிக்கிறது. வாழ்க்கை இப்படியே போயிடக்கூடாது, எதையாவது சாதிக்கணும்னு நினைச்சது. தன்னோட சிறகுகளை விரித்து கொஞ்சம் உயரமாக பறக்க முயற்சி பண்ணித்து, ஆனால் அதால் முடியல, கீழே விழுந்துட்டே இருந்தது. இருந்தாலும் அது தன்னம்பிக்கையை விடலை, விடாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தது. கடைசியில் ரொம்ப உயரத்தில் பறக்க ஆரம்பிச்சிடுது. அது அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. தனக்கு கிடைச்ச சந்தோஷம் எல்லா பறவைகளுக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டது. மற்ற பறவைகளெல்லாம் கூப்பிட்டு, என் கூட வாங்க, நான் உங்களுக்கு ரொம்ப உயரமாக பறக்க கற்றுக் கொடுக்குறேன், என்ன மாதிரி உங்களாலேயும் பறக்க முடியும்னு சொல்லிட்டு. அந்த பறவைகள், அதெல்லாம் நம்ம வேலை இல்லை, நம்ம வேலை ஏதோ மீன் பிடிச்சோமா உக்காந்தோமா அவ்வளவுதான், இதெல்லாம் நீயும் பண்ணாத, அப்புறம் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு போர் அடிக்கிற வாழ்க்கையை வாழறத விட, எதையாவது சாதிக்க நினச்சி அதால் நான் செத்து போகணும்னு தான் விதி இருந்தா, நான் அதை அப்படியே சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு. மற்ற பறவைகள்லாம், நீ இனிமேல் எங்கள் கூட்டத்தில் இருக்க முடியாது, போயிடுன்னு துரத்தி விட்டுடுத்து. தன்னோட முயற்சியில் கொஞ்சம் கூட மனம் தளராத ஜோனத்தன் பறந்து 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 சமுத்திரத்துக்கு மேலே இருந்த ஒரு பவழப்பாறை மேலே உட்காந்து எல்லாத்தையும் அழகாக என்ஜாய் பண்ணும். அப்போ இந்த ஆனந்தம் தன்னோட சக பறவைகளுக்கும் கிடைக்கணுமேனு ஆசைப்பட்டது. திரும்பி தன்னோட பறவைகளை தேடி வந்து, என் கூட வாங்க, நான் பார்த்த சந்தோஷத்தை உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு. எல்லா பறவைகளும், நாங்கள் தான் ஒன்று துரத்தி விட்டுட்டோம்ல, திரும்பி ஏன் வந்தேன்னு கேட்கும். அப்போது ஒரு நாலு குட்டி பறவைகள், நாங்கள் வரோன்னு அது கூட வரும். இந்த பறவை அதுகளுக்கு ட்ரைனிங் கொடுத்து தனக்கு கிடைச்ச எல்லா சந்தோஷத்தையும் அந்த பறவைகளும் அனுபவிக்கிறதுக்கு கிடைக்கிற மாதிரி செய்யும். கடைசியில் அந்த பறவைகள் கிட்ட, உங்களுக்கு இந்த சந்தோஷம் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டேன், இப்போ நான் உங்களை விட்டு போகிறேன், இந்த சந்தோஷம் என்னன்னு நம்ம சக பறவைகளுக்கு தெரியாது, அதனால் நீங்கள் நாலு திக்கில் போய் நம்ம ஜாதி பறவைகளுக்கு இதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பறக்க நினச்சிது. இந்த நாலு குட்டி பறவைகளுக்கும் சந்தோஷம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போன்னு சொல்லும். நாங்கள் எல்லாம் உன்னை துரத்திட்டோம், உன் மனசு வேதனைப்படுற மாதிரி பேசினோம், ஆனால் நீ கொஞ்சம் கூட கோச்சிக்காமல் எங்களை வெறுக்காமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ தெரிஞ்சின்றதையெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்து எங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்துருக்க, உண்மையாகவே உனக்கு எங்கள் மேலே கோபமோ வெறுப்போ வரலையான்னு கேட்கும். அப்போ நம்ம பறவை ஒரு டைலாக் சொல்லும், எங்கே உண்மையான அன்பு இருக்கோ அங்கே வெறுப்பு இருக்காது, எங்கே உண்மையான அன்பு இருக்கோ அங்கே கோபமும் இருக்காது. இந்த அன்புங்கிறது ரொம்ப பெரிய பாஷை. நம்மக்கிட்ட கோபத்தையும் வெறுப்பையும் காட்டுறவாளை கூட நாம் நேசிக்க கற்றுக்கணும். காலம் ஒரு நாள் எல்லாரையும் மாற்றும். இதை நாம் எல்லாரும் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிச்சா இந்த உலகமே அன்பு மயமாயிடும். வள்ளலார் எல்லா உயிரும் என்னுயிராயின, எல்லா உலகும் என் வசமாயினேன்னு அழகாக சொல்கிறார். எல்லா உயிரையும் தன்னோட உயிராக நினச்சி நாம் அன்பு காமிச்சா எல்லா உலகம் நம்ம வசமாயிடும். இதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. இதை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கலாம், இந்த உலகமே சந்தோஷமாயிடும்.